வணக்கம். இந்த வீடியோ வந்து யாரையும் எதிர்த்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பதிவு பண்ண கிடையாது. தான் என்னோட நான் சார்ந்த என்னோட தொழிலுக்கு வக்காலத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பதிவு பண்ண கிடையாது. இந்த ஃபீல்டில் என்னென்ன பிரச்சனை வரும், பெரிய பெரிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த மூவியவே எடுக்க முடியுது. ஆ டவரி இந்த கம்பெனி என்ன பேர்ல டிக் ஃபைபர். ஆ டிக் ஃபைபர், இந்த டிக்கு இந்த டிக் ஃபைபர்னு சொல்லி அது பேர் மோடமா ஃபைபர் நெட். ஃபைபர் நெட்டு, இந்த டிக் ஃபைபர்னு சொல்லி ஃபைபர் நெட்டு போட்ட மாதிரிங்க. 4000 ரூபாய் கூட கெட்டி இங்கே போட்டு வயரை போட்டுங்கிறங்க, வயரில் போட்டு இங்கே வாங்கி இங்கே போட்டிருக்கேன். அதுவும் டவர் வரமுட்டுக்கு நான் எப்படி தான் வீடியோ போட சொல்லுங்கள், எரிச்சலாக இருக்குது எனக்கு. ஜிபி முத்து அவர்கள் தன்னுடைய வீட்டில் டிக் ஃபைபர் ப்ராட்பேண்ட் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே உண்டான பாணியில் செத்தப்பையில் நரப்பையில் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பண்ணியிருந்தாங்க. இந்த டிக் ஃபைபர் யாருது அப்படின்னா, டிசிசிஎல் நெட்வொர்க்குதுங்க. பெரும்பாலும் முன்னணியில் இருக்கிற அனைத்து கேபிள் டிவி எம்எஸ்ஓக்களுமே இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ரேட்டர் வழியாக எஸ்இவி சார்பில் சிரிநெட் அப்படிங்கிற இன்டர்நெட்டும், டிசிசிஎல் சார்பில் டிக் ஃபைபர் அப்படிங்கிற இன்டர்நெட்டும், பாலிமர் சார்பில் C32 அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட்டும். இன்ஃபேக்ட் நம்ம ஆஃபீஸ்லேயே இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா C32 இன்டர்நெட் பாலிமர் சார்பாக அந்த நெட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரைல்டெல், பிஎஸ்என்எல், ஏர்டெல் இந்த நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டரோட டைஅப் வச்சுக்கிட்டு ஆப்டிக்கல் சிக்னலை கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களால் தன்னுடைய ஆப்டிக்கல் ஒயரை தெருக்கு தெரு அடிச்சு வச்சிருப்பாங்க. கேபிள் டிவி சிக்னலை எலபரேட் பண்ணோம் அப்படிங்கிறனால அந்த நெட்வொர்க்கை வந்து நெட்வொர்க் இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ்க்கு கமிஷன் இருக்கும், டைஅப் வச்சிருப்பாங்க. இந்த ஆப்டிக்கல் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஹெட் ஓவரில் வந்தாலும் சரி, அடியில் அண்டர் கிரவுண்டில் வந்தாலும் சரி, கட் ஆகிறது ரொம்பவே சகஜங்க. சிட்டி சைடில் இந்த ஒயர் கட் ஆகிறது வாய்ப்பு ரொம்பவே கம்மி, அதே கிராமத்தில் இந்த ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது வந்து கேபிள் டிவி இன்டர்நெட் ஆப்டிகல் ஒயர் மட்டும் நம்ம மீன் பண்ணி சொல்ல, பெரிய பெரிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஏர்டெல், ஜியோ, ஜியோவாக இருந்தாலும் அண்டர் கிரவுண்டில் கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை வரதா செய்யும். ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தன்னுடைய தொழிலை சிட்டியில் நடத்துறதோட கிராமத்தில் நடத்துறது தான் அதிகப்படியான கஷ்டம் இருக்கும். சிட்டினா பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சை பார்த்துட்டு இல்லை பக்கத்தில் இருக்கிற டவர்லேருந்து ஈஸியாக சிக்னல் எடுத்துக்கலாம். கிராமம் தான் அப்படி கிடையாது. காடு மரம், புளிய மரம், வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு பல மரத்தில் ஆப்டிக்கல் ஒயரை கட்டி தான் எழுத்துட்டு போவாங்க. மெயின் இன்புட் சிக்னலு மரவெட்டுறேன், நான் ரோடு போடுறேன் மரவெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணமும் இருக்கும். இந்த காரணத்தால் அப்பப்போ ஒயர் கட் ஆகும், சிக்னல் டிஸ்ட்ரக்ட் ஆக தான் செய்யும். இதுவே அண்டர் கிரவுண்டில் கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நெட்வொர்க் ப்ரொவைடர்லாம் அண்டர் கிரவுண்டில் கொடுக்குறாங்க. அண்டர் கிரவுண்டில் கொடுக்கும் போது பாலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆக தான் செய்யும். நம்மளுடைய இந்திய சிவி இன்புட் சிக்னலே அண்டர் கிரவுண்டில் தான் வருது. அந்த பிஎஸ்என்எல் மூலமா டைஅப் வச்சுக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் சிக்னலே இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் மாதிரி கட் ஆயிருந்தது, அதையும் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அது அப்படி கட் ஆகும்போது நாங்கள் விவரமாக நைட்டோட நைட்டாக அதுலேருந்து ஒரு பிட் ஒயர் போட்டு கேபிள் டி சிக்னலை கொண்டு போயிட்டோம். பிஎஸ்என்எல் தரப்பில் இருந்து தன்னுடைய டவருக்கு போகிற சிக்னலாகட்டும் இன்டர்நெட் சிக்னல் ஆகட்டும் அதை கொடுக்கறதுக்கு அவங்க 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க, வந்து பார்க்கவே இல்லை. நாங்கள் எங்களுக்கு கேபிள் டிவி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஓடிடிஆர் போட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இதே இது அந்த இடத்துல ஏர்டெல் நெட்வொர்க்காக இருந்தது அப்படின்னா 6 நாள் 10 மணிக்கு டியூட்டிக்கு வந்து பார்த்துருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மட்டும் டக்குன்னு ஒரு பிட்வேர் போட்டு எடுத்துக்கிட்டோம். இது வந்து டிஸ்ட்ரக்ட் ஆக தான் செய்யும். பெரிய பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, ஏர்டெல் இருந்தாலும் சரி, ஜியோ இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல் தான் சரி, அதுவும் ஜிபி முத்து அவர்கள் சொல்லிப்பாங்க எனக்கு வந்து டிக் ஃபைபர் சரியில்லை, நான் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 விஷயம் கான்ட்ரவர்சியாக பார்க்கப்படுதுங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசனை நம்பி புரசனை கைவிட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்என்எல் நல்லா இருக்கா, இப்போ நேரத்து போய் பிஎஸ்என்எலுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு அது இன்னும் 2 நாள் ஆகும், அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் இப்போ சில வீடியோலாம் ஏற்ற முடியும் மாதிரிங்க. ஏன்னா அந்த பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சிலே போயிட்டு வந்தால் கான்டாக்ட் யுவர் கேபிள் ஆப்ரேட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்களோ இல்லையா, நான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டு ஒயர் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒயர்லெஸ் வேணால் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்பீடு கம்மி, அதுலேயும் மழை வந்தால் இல்லை வந்து மேகமூட்டமாக இருந்தது அப்படின்னா காற்று அடித்தா வந்து சிக்னல் வந்து குறையும், ஸ்பீடும் குறையும். இல்லை ஸ்பீடே ஒயர்லெஸில் கம்மியாக தான் கொடுக்க முடியும், அப்படியே கொடுத்தாலும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, காஸ்ட் வைஸும் அதிகம். ஒயர் இன்டர்நெட் வேணும் அப்படின்னா பிஎஸ்என்எல் தரப்பில் கான்டாக்ட் யுவர் கேபிள் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, நம்மளோட எஸ்இவி சிக்னல் வந்து பிஎஸ்என்எல் அண்டர் கிரவுண்டில் தான் வந்துச்சு, அது கட் ஆகும்போது நாங்கள் எங்களோட கேபிள் டிவி சிக்னலில் கொண்டு போயிட்டோம், பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அந்த டவர் வேலை செய்யலை, ஆல்டர்னேட்டிவாக மேலே வந்து ஏர் ஃபைபர் மூலிமா தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது, லிமிட்டெட் கால்ஸ் தான் வேலை செஞ்சுது. காலும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாகவே கேட்கல, பேசுறதும் கேட்கல, இந்த அளவுக்கு தான் அந்த பிஎஸ்என்எல் 2 நாள் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. வேற நெட்வொர்க் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்டெல்லோ ஜியோவோ அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தா கொஞ்சம் பெருமைப்படலாம், சரி பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிஎஸ்என்எல்லும் ஒயர்டு இன்டர்நெட்டில் ஆப்ரேட்டர் வழி தான்
தன்னுடைய நெட்ஒர்க்கில் ஃபால்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஆப்ரேட்டர் பார்ப்பாங்க. பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து பார்த்தா பிஎஸ்என்எல் தான் பார்க்கணும், அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு டிலே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்என்எல் எந்த அளவுக்கு வேகமாக ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அப்படின்ட்டு. இதுக்காக தான் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆல்டர்னேட் சிக்னல் வச்சுருப்பாங்க. ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடர் வேலை செய்யலை அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து வீடியோ டக்குன்னு அவங்க வந்து நெட் இன்டர்நெட் தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு சிக்னல் வச்சிருப்பாங்க. ஜிபி முத்து அவர்கள் தன்னுடைய வருமானமே 70,000 மேலே அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனல்கள்லாம் வீடியோ பண்ணியிருந்தாங்க. என்னுடைய சஜஷன் என்ன சொல்கிறது அப்படின்னா இன்னொரு இன்டர்நெட்டும் வாங்கி வச்சுக்கோங்க கம்மியான மந்த்லி பிளானில். இப்போது வந்து பிஎஸ்என்எல்ல ஒரு 10 MBPS ஸ்பீடோ 20 MBPS ஸ்பீடோ வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு நெட்டுக்கு போகிறது அது வந்து டிக் ஃபைபரோ ஏர்டெல்லோ ஜியோவோ இல்லை வேறு எதுலையோ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை சேர்த்து அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 70,000 மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனல்கள் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்படியும் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒயர்லெஸ் இன்டர்நெட் தான். ஒயர்லெஸ் இன்டர்நெட் நிறையா பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால டவர் அதிகமாக இருக்குமான்னு தெரியல. ஒயர்லெஸில் இப்போ வந்து மேலே வந்து ஒரு சின்ன வீட்டுக்கு மேலே சின்னதாக ஆண்டனா பில்ட் பண்ணி வைப்பாங்க, ஸ்பீடு வந்து கம்மியாக வரும். இப்போ கண்டிப்பாக ஒயரில் வந்து 100 MBPSக்கு மேலேயே வரும். ஒயரில் மேக்ஸிமம் 20-10 தான் சில இடத்துல வருது, மேக்ஸிமம் 20. அந்த 20 மழை பெஞ்சாலோ இல்லை வந்து காற்றடித்தாலோ டெஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒயர்லெஸ் இன்டர்நெட்டில். அப்படியும் உங்களுக்கு வேணும், நல்ல ஸ்பீடு வேணும் அப்படின்னா எலன் மஸ்க் வந்து இப்போ தான் வந்து சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்து டிஸ்ஸை வச்சுக்கிட்டே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாரி அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ வந்து நான் சார்ந்த தொழிலுக்கு வந்து வக்காலத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்ண கிடையாது. நீங்கள் எந்த இன்டர்நெட் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரக்ட் ஆக தான் செய்யும். எப்பயோ சமயத்தில் எல்லா சமயத்துலேயும் ஆகும் அப்படின்னு சொல்ல, அதுவும் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஏர்டெல் எடுத்தாலும் சரி ஜியோவே எடுத்தாலும் சரி கிராமம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நிறைய டிஸ்ட்ரக்ஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா தான் அம்பானியாகவே இருந்தாலும் அம்பானியோட ஆப்டிக்கல் ஒயர் வந்து கட் ஆகாது அப்படின்ட்டு யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. இதே அம்பானியோட ஆப்டிக்கல் ஒயர் சிட்டி சைடில் கட் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்துருவாங்க. கிராமம்னா அங்கேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி வந்து தான் அம்பானியும் அம்பானியோட எம்ப்ளாயும் பார்த்து தான் ஆகணும். கமெண்டில் வந்து தான் சார்ந்த தொழிலுக்கு வந்து நல்லா வக்காலத்து வாங்குகிறேன் இல்லை சொம்பு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றாதீங்க. ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன், யாராக இருந்தாலும் கட் ஆகும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து நின்றங்கள் அன்பு டெக் சேனலுடன்.